ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். எல்லாத்துக்கும் புத்தகங்கள்னா ரொம்ப பிடிக்கும், பிடிக்குன்றதை விட ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நம்மள புத்தகம் படிக்காமல் இருந்தாலும் அதை படிக்க வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம கவர்மெண்ட் செஞ்ச ஒரு பியூட்டிஃபுல்லான கண்காட்சி தான் இந்த சென்னை புத்தக கண்காட்சி 43rd வருடம். ரொம்ப ரொம்ப அருமையான இந்த கண்காட்சி எப்படி இருந்தது, இதிலெல்லாம் என்னென்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு டூர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுழைவு கட்டணம்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான். ஸோ 10 ரூபாய்க்கு வந்து உள்ளே இருக்க புக்ஸ் தென் எனஃப். என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு திருவள்ளுவர் சிலை அந்த கீழடி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே நுழையிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. நான் வந்து சண்டே, அதாவது 12th January போனேங்க. ஸோ அப்போயே வந்து அவ்வளோ கூட்டம். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஆர் ஓவர்லீன் பிகாஸ் புக்கு படிக்கிறதுக்கு இத்தனை பேர் வராங்களா, இல்லை புக்ஸ் இவ்வளோ பேருக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு குட்டி சந்தோஷம். நல்ல பெரிய இடமா இருக்கிறதுனால பார்க்கிங்க்கு, அதாவது கார் பைக் அப்படின்னு நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. பார்க்கிங்க்கு பைக்குக்கு பர் பைக் 10 or 20 சார்ஜ் பண்றாங்க. கார் எனக்கு தெரியல. ஸோ பார்க் பண்ணிட்டு நம்ம என்டர் பண்ண வேண்டிய அந்த இடத்துல இப்படிதான் இருக்கு. ஸோ உள்ள போனா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் வந்து என்ட்ரன்ஸ்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொரி கடலை, இந்த மிக்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் அப்படின்னா தான் இந்த மெயின் நம்மளோட உள்ளே போக வேண்டிய என்ட்ரன்ஸ் வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்ட் இருந்தது. கிரவுண்டு ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாம்னா இந்த காரைக்குடி செட்டிநாடு உணவகம் அப்படின்லாம் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி வந்து இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது. பட் ஸ்டால்லாம் ரொம்ப இல்லை, ஒரு 4 to 5 ஸ்டால்ஸ் மட்டும்தான் அங்கே இருந்தது. பட் வெளியில், அதாவது இந்த செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் இல்லாமல் வெளியில் வந்து உங்களுக்கு நிறைய அத்தோ, அதுக்கப்புறம் பாப்கார்னு, அப்பளம், ஊர்கா அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட கீழடி பொருள் அருங்காட்சியகம் கூட ஒன்று இருந்தது. அப்படியே எடுத்துருவாங்க உள்ள நம்ம எக்ஸிபிஷனுக்கு நுழைஞ்சாச்சு. நல்ல கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆனது இந்த பொன்னியின் செல்வன் காமிக்ஸ். மொத்தமாக 6-7 பார்ட்டும் இருக்குது. இப்போ டோட்டலாக எல்லாமே சேர்த்து 3500. நீங்கள் பொன்னியின் செல்வன் ஃபேனாக இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் உங்கள் குழந்தைங்களும் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கி கொடுங்க. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், பட் இந்த மாதிரி புக்ஸை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் வந்து படிக்கிற ஆர்வம் நிறைய வரும். எக்கச்சக்கமாக வந்து புக் கலெக்ஷன்ஸ் குவிச்சிருந்தாங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஹிந்துவிசம், முஸ்லீம் அந்த மாதிரி எல்லா ரிலீஜியஸ் புக்ஸும் இருந்தது. நிறைய ஆத்தர் புக்ஸ் இருந்தது. பட் என்னென்னா வந்து ஒரு ஸ்டாலில் வந்து கிட்டத்தட்ட, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தமிழ் ஸ்டால் இருக்குது அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி எல்லா தமிழ் ஸ்டால்லையும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. அதே மாதிரி ஒரு கிட் ஸ்டாலில் என்ன இருக்கோ அதே தான் கடைசி வரைக்கும் இருந்தது. மொத்தம் வந்து 5 ஃபுல் பாத் இருந்தது. அவ்வளோ நீளமான பாத், ஃப்ராங்கா சொல்லப்போனால் ஃபுல்லாக நம்மளால் நடக்கவே முடியாது, அவ்வளோ இருந்தது. அடுத்து எனக்கு அட்ராக்ட் ஆனது இந்த வேளாண் வளர்ச்சி. நம்மாழ்வார் ஐயா எழுதின நிறைய புத்தகங்கள் இல்லாமல் நிறைய நம்ம வந்து தோட்டக்கலை பற்றி நிறைய புக்ஸ் இருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தோட்டக்கலை வந்து ஆர்வமாக இருக்கிறோம். இல்லாதவங்களுக்கு கூட வந்து இதை படித்தா ஆர்வம் வந்துடும். ஸோ நீங்கள் தோட்டக்கலையில் ஆர்வமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணுங்கள். மாடி தோட்டத்துக்கு கூட அவங்க நிறைய புக்ஸ் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் புக்ஸ், ஸ்பிரிட்ஸ் வேர்ல்டு, மந்த்ரா, அது இல்லாமல் வந்து நிறைய இங்கிலீஷ் புக்ஸை வந்து தமிழாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியும் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய தமிழ் புக்ஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியும் வச்சுருக்கிறாங்க. கேட்குற எல்லா புக்ஸுமே இங்கே கிடச்சிதுங்க.
நீங்கள் புக் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பேரடைஸ் தான். நான் ஒரு புக்கு பைத்தியம். ஸோ எனக்கு பாருங்கள் புக் பம்ஸ்னே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து லைப்ரரி கூட இருக்குது. நீங்கள் லைப்ரரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும்னா இங்கே நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய வந்து மருத்துவம் சார்ந்தது, அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களோட புக்ஸ் நிறைய இருந்தது. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஆப்ல டவுன்லோட் பண்ணி வாங்குறத விட, ஐ மீன் படிக்கிறத விட, ஒரு புக்கா படிக்கிறப்போ நமக்கு படிக்கிற ஆர்வம் ஜாஸ்தி ஆகும். ஆப்ல நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா கண்ணு வலிக்கும் சின்னதா இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து திருப்பி போனை நோண்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நம்ம அதுல வர மெசேஜஸ் இல்ல கால்ஸ்ல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆற வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஸோ போன் அப்படின்னா நம்மளை ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி புக்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, நம்மளுக்கு டைம் பாஸ் இல்லாமல் நல்ல நாலேஜபிளாகவும் இருக்கும். புக் படிக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. இந்த மாதிரி வந்து குட்டீஸ்க்கும் பியூட்டிஃபுல்லான புக்ஸ் நிறைய நிறைய இருந்தது. கண்டிப்பாக வந்து ஒரு 2 இயர் பேபியில் இருந்து 10, 12, 13, 15, அஃப்கோர்ஸ் 60, 70 இயர்ஸ் அடல்ட்ஸ் வரைக்கும் கூட இங்கே புக்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் முக்கால்வாசி கடையில் கொடுக்குறாங்க. மித்த கடையில் வந்து 100 ருபீஸ், 200 ருபீஸ்னு ஒவ்வொரு கடைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டிஸ்கவுண்ட்டை வந்து மேலேயே மென்ஷன் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து வேஸ்ட்டு நினச்சிட்டு காமிக்ஸ் வாங்கி கொடுக்காமல் இருக்காதிங்க. காமிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் காமிக்ஸு இது நல்லதில்லை நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்களோட ரீடிங் ஹேபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பற்றி நம்ம நார்மலாக நம்ம சொல்லி கொடுக்கறது வேறங்க. பட் இதில் பாருங்கன்னா ஒவ்வொரு அனிமல்ஸும் நேமு போர்டு மட்டும் இல்லாமல் அதில் வந்து அதோட எல்லாத்தோட ஒடியூஸு எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ குழந்தைங்க அது படிக்கிறப்போ அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக வரும். இந்த மாதிரி வாழும் மூதாதையர்கள் புக்ஸ்லாம் பார்க்குறப்போ எனக்கே வந்து அந்த பிக்சர் இல்லை அந்த எழுதியிருக்க சில விஷயங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இது மாதிரி பசில்ஸ் கூட நிறைய இருக்குது குழந்தைங்களுக்காக. சப்போஸ் நீங்கள் வந்து குழந்தைங்க வச்சுருக்கீங்க, என்ன புக்ஸ் வாங்கித்தர தெரியலனா குழந்தைங்களையும் சேர்த்து இங்கே கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப வந்து வித்தியாசமான புக்ஸ் நிறையா இருந்தது. ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் செலவு பண்ணுறதுல எதுவுமே இல்லைங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி புக்ஸில் செலவு பண்ணுறதுல வந்து பெரிய பெரிய நன்மை கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு வாங்க. இந்த மாதிரி கலரிங் புக்ஸ்லாம் 10 ருபீஸில் இருந்து கூட இருந்தது. இது பார்த்தீங்கன்னா வந்து அனிமல் பேர்த் என்சைக்ளோபீடியா. நீங்கள் நினைப்பீங்க நம்ம நார்மலாக அனிமல் ஒரு பிக்சரை காமிச்சா தெரியணும், பட் கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் இதில் மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து குழந்தைங்க வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம். அதாவது அந்த ரவுண்டாக இருக்கட்டும் இல்லை அந்த ரெக்டாங்கிளாக இருக்குன்னா நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்குது. ஸோ குழந்தைங்க அதை அப்படியே டச் பண்ணி விளையாடுறப்போ தன்னால் அவங்க மைண்டில் வந்து அது ஸ்கொயர் அது ரெக்டாங்கிள் அப்படின்னு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இதோட ப்ரைஸ் அரவுண்ட் 200 நினைக்கிறேன். 10% டிஸ்கவுண்ட்டில் 180 அந்த மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிக்சர் புக்கு, ஆனால் வந்து அதில் வந்து எம்போஸ்டாக இருந்தது. ஸோ வந்து குழந்தைங்க அது படிக்கிறப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி புத்தகம் பார்த்தீங்கன்னா வந்து 12 புத்தகம் வாங்கினா வந்து ஒரு புத்தகம் ஃப்ரீ, 10 புத்தகம் வாங்கினா 2 புத்தகம் ஃப்ரீ அப்படின்லாம் இருந்தது. அண்ட் புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினலாக 12 ருபீஸ், 10 ருபீஸ் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், 10 ருபீஸ்க்கு வந்து அவ்வளோ கதைகள் இருக்கிற புக்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் பைசா செலவு பண்ணுன்றது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து நிறையா கம்மி ரேட்டில் கூட புக்ஸ் இருக்குது. காமிக்ஸ் இருந்தது, பெரிய பெரிய தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு இருந்தது, அறிவியல் இருந்தது, அந்த மாதிரி நிறையா இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து பெருசாக இதை வந்து நான் எடிட் பண்ணலங்க. எப்படி இருக்கோ நான் அதே மாதிரி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 100 ஆண்டு இருக்கிற ஒரு பப்ளிகேஷன். மெஹந்தி டிசைன்ஸ், ரங்கோலி டிசைன்ஸ் கூட நிறைய இருந்தது. நம்ம எல்லாமே நினைப்போம் இது எல்லாமே மொபைல் ஆப்பில் இருக்கு, நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு. 20 ருபீஸ், 10 ருபீஸ்லாம் நம்மளுக்கு என்ன நஷ்டமும் வரப்போகிறது இல்லைங்க. இது நுழையிறதுக்கே நம்ம 10 ருபீஸ் கொடுத்துட்டு தான் நம்ம வரோம். ஸோ ஒரு 10 ருபீஸ், 20 ருபீஸில் நம்ம செலவு பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கையில் புக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியோ ரங்கோலியோ வரைகிறப்போ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கலரிங் புக்கும் அப்படி தான். 10 ருபீஸ், 20 ருபீஸில் என்ன வருது சொல்லுங்கள். ரொம்ப வந்து நாமினல் ப்ரைஸ் தான் அவங்க வச்சுருந்தாங்க எல்லாமே. இது
இதை பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நேச்சுரலாக வரக்கூடிய பொருளை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இது பேரே வந்து இயல் வாழ்க்கை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் சொல்லியே ஆகணும், சயின்டிஃபிக் டிவைசஸ் எல்லாமே இங்கே வித்துட்டு இருந்தாங்க. உள்ளே போய் அதை ஷூட் பண்ணவே முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ஸோ ஸ்டெத்தஸ்கோப்பில் இருந்து ஸ்டாப் வாட்சில் இருந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான எல்லாமே இங்கே கிடச்சிது. நிறைய நல்ல நல்ல புக்ஸ் வந்து காமிக் வடிவில் கொடுத்துருந்தது இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. போன வாட்டி புக் ஃபேரும் நான் போயிருந்தேங்க, பட் அந்த அளவுக்கு காமிக்ஸ் இல்லை, அதாவது புக் வடிவில் இல்லை, ஆடியோ புக்காக வந்து பொன்னியின் செல்வன் மட்டும் இருந்தது. பட் அதுவுமே வந்து இந்த அளவுக்கு நல்ல காமிக்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த வாட்டி வந்து காமிக்ஸில் வந்து ராமாயண மகாபாரதம் மட்டும்தான் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து பொன்னியின் செல்வன், அதே மாதிரி சோழர்கள் வளராட அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாவல் 300 rupees, 295 rupees அப்படின்னு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அட்லஸ், குழந்தைங்களுக்கு தேவையான குளோபு, அட்லஸ், ப்ராஜெக்டுக்கு தேவையான நிறைய விஷயம் இங்கே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்லியே ஆகணும், பிகாஸ் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டி புக்ஸ் கூட இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் பேபி வச்சுருந்தீங்கன்னா கூட இங்கே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டி புக்ஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க. உங்களுக்கு டோட்டலஸ்க்கு என்னென்ன மாதிரி புக்ஸ் வேணும், இல்லை என்னென்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கீழே காமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் வந்து எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். தமிழ்லேயும் இருந்தது, ஹிந்தி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மூணு லாங்குவேஜ்லேயும் இங்கே நிறைய புக்ஸ் கிடச்சிது. இது வந்து நிஜமாக குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க, 2 வயசுக்கு தானே நம்ம கூப்பிட்டு போக வேணாம் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. அவ்வளோ ஆர்வமாக குழந்தைங்க வந்து ஒவ்வொரு புக்கையும் பார்த்து பார்த்து பழகுவாங்க. அது இல்லாமல் நிறைய ஆத்தர்ஸ், ஃபேமஸ் ஆத்தர்ஸோட கட்அவுட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆத்தர்ஸ் தெரியாது, பட் இவங்க வந்து கட்அவுட்லாம் வச்சுருந்தது நல்லா இருந்துச்சு. இந்த ஃபுல் செட் ஆஃப் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees தான் வர்த் இட். ஒரு சார்ட் 15 rupeesன்றதை விட சீப்பாக கிடைக்கவே கிடைக்காது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 50% ஆஃப் ஆன் எனி சப்ஜெக்ட் புக்ஸ். நான் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து வெறுமனே காமிக்ஸ் அண்ட் இதுதான். உள்ளே வந்து நிறையா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருந்தது, அது எல்லாமே கூட 50% ஆஃபரில் இருந்தது. புக்ஸ் ஃபார் சில்ட்ரனு தனியாகவே ஒரு புக் கடை இருந்தது. ஸோ பர்டிகுலராக சில்ட்ரன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி நிறையா புக்ஸ் இருந்தது. அப் டு 15 to 16 இயர்ஸ் சில்ட்ரன்ஸ் வரைக்கும் இங்கே புக் வச்சுருந்தாங்க. நிறைய புக் ஸ்டாலில் வந்து லைப்ரரியாகவும் கன்வெர்ட் ஆகிருக்குங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் அங்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கடையிலையும் லைப்ரரியாக கன்வெர்ட் ஆகிருக்கான்னு கேட்டு அப்படி ஆயிருந்தால் உங்களுக்கு அந்த கடையில் இருக்க புக்ஸும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் மெம்பராக ஆகிக்கலாம். இது வந்து மாஸ்டர் பிரெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாலு. இதில் வந்து ஆக்டிவிட்டி பசில்ஸ் மட்டும் இல்லாமல் ரீரைட்டபிள் புக்ஸு, அதே மாதிரி கார்ட்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. புக்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம பேப்பர் வேஸ்ட் ஆகும்னே குழந்தைங்களை யூஸ் பண்ணவே விட மாட்டோம். பட் இதில் என்னென்னா நீங்கள் எக்ஸப்ட் வால் பென் தவிர வேறு எந்த பெண்ணை வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதில் எழுதிட்டு திருப்பி நீங்கள் அழிச்சிடலாம். ஸோ மறுபடியும் குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பைல்ஸ் ஆஃப் புக்ஸ் வைக்க தேவையில்லை, இன்கேஸ் ஒன்லி ஃபார் ப்ராக்டிக்ஸிங் அப்படின்னா சும்மா ஒரு பேப்பர் தான் இருந்தால் போதும், நாங்கள் திருப்பி திருப்பி அதை அழிச்சிட்டு திருப்பி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கலாம். அது வந்து பேப்பர் என்விரான்மெண்ட்டுக்கும் சேஃபு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சாஃப்ட்வேர் கல்வி, அதாவது நம்ம வந்து நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், நிறையவே தெரியுது. பட் சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம், பட் அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய புக்ஸ், சாஃப்ட்வேர் புக்ஸும் இருந்தது.
இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் இவ்வளோ அழமையான புக்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும். இந்தியனைஸ்டு மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல், அதே மாதிரி ரொம்ப பர்டிகுலர் ஆத்தர்னு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஆத்தர் அப்படிங்கிற மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கு. குட்டி குட்டி புக்ஸ்ல இருந்து பெரிய பெரிய புக்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு 2-3 ரோஸ் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஃபுல் எக்ஸிபிஷன்ல இருக்க புக்ஸ் எல்லாமே நீங்க பார்த்தரலாம். 6 ரோஸ் வரைக்கும் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பட் ஸ்டில் உங்களுக்கு புக் லவரா இருந்தா கண்டிப்பா உங்களால 6 ரோஸ் வரைக்கும் கடக்காம இருக்கவே முடியாது. பர்டிகுலராக சொல்லணும்னா நம்ம ஒவ்வொரு பெரிய பெரிய பப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் கவுன்சில் டிவிஷன் நிறைய லைப்ரரியும் இங்கே பெரிய பெரிய லைப்ரரி வந்து ஸ்டால்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து நம்ம காஞ்சி காமாட்சி அந்த ட்ரஸ்டோட ஒரு ஸ்டாலு. நிறைய வந்து ஹிந்துவிசம் சம்மந்தமான புக்ஸ் வந்து ஒரு ஃபுல் ரோ வச்சுருந்தாங்க. ஐ திங்க் செகண்ட் தேர்ட் ரோ வந்து ஃபுல்லாக வந்து டிவோஷனல் புக்ஸாக இருந்தது. அதே மாதிரி குளோபு, அதே மாதிரி இந்த மாதிரி சிபிஐ எஸ்பி ஐ மீன் ஐசிஎஸ்சி சிலபஸ் புக்ஸ் கூட நிறைய ஆஃபரில் இருந்தது. நம்மளை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் கூட அங்கே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. பேரண்டிங் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்தது, நாட் புக் இட்ஸ் அ மேகசின். ஸோ அங்கே வந்து யூ கேன் கோ அண்ட் செக் அந்த மாதிரி இருந்தது. லைக் உங்களுக்கு வந்து இது வந்து மந்த்லி முழுசாக புக் ஷோவை கவர் பண்ணணும்னா ஒரு வீடியோ பார்த்ததுங்க, 6 வீடியோ வேணும், அவ்வளோ நிறைய புக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.